தம்பி, டேய் பப்ளு, என்னாச்சுடா உனக்கு? டேய் என்னடா ரத்தம்? டேய் பப்ளு, சரு சரு சரு, நான் போயிட்டு. பப்ளுவோட பேரண்ட்ஸ் நீங்க தானே? ஆமா சார். நாங்க தான் டாக்டர். ஹீஸ் ஓகே. சரு சருன்னு ஏதோ பேரை புலம்பிட்டு இருக்கான். அவங்களை எனக்கு தெரியும் சார். அவங்களை கூட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரு சரு, சரஸ்வதி, பப்ளு ஹாஸ்பிடல்ல இருக்கா? உன்னை பார்க்கணும்னு அழுகிறோம். சரி வாங்க போலாம். நீ செத்து போசனா கூட நான் செத்து போயிடுவேன். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி பேசுறத கேக்கும் போது எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு. என்ன கூட என்ன பார்த்தா வெறுப்பா இருக்குல்ல சரு? வெறுப்பு வராம வேற என்ன வரும் பப்ளு? நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் மட்டும் இல்ல, எல்லாரும் உன்னை வெறுக்க வேண்டி வரும். வேற என்ன செய்ய சொல்ற? அதான் உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொன்னல, அப்படி இருக்கும் போது நான் இருக்கிறது வேஸ்ட் இல்ல. உன் பக்கத்துல வேற ஒருத்த நிக்கிறத என்னால பாக்க முடியாது. நீ இன்னும் முட்டாள்தனமா தான் பேசிட்டு இருக்க. Try to understand me. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுடா. ஒரு வாட்டி I love you சொல்றியா? ப்ளீஸ் சொன்னா என்ன ஒரேடி மறந்துடுவியா? அப்படின்னா சொல்லாத, என்னால உன்னை மறக்க முடியாது. நீ என்ன மறக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதனால தான் என் ரெண்டு கையும் இப்படி பண்ணிக்கிட்டேன். உனக்காக தான் பண்ணேன். பப்ளு, என்னோட லைஃப்ல நான் யாருக்கும் பயப்பட்டது இல்ல, யாரும் இப்படி கெஞ்சி கேட்டதும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட கேக்குறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லு. பண்ற லைஃப்ல நீ எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் கூட உன்னை கேக்குறேன், அதுக்கு ப்ராமிஸ் பண்ணு. சொல்லு. லைஃப்ல யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்ன கேட்டாலும் ரோஹித், ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. சரு, இங்க போ, நான் சமாதானப்படுத்துறேன். நீ என்னோட வீட்டுக்கு வா ப்ளீஸ். ரோஹித் ப்ளீஸ், எதுக்கு இப்படி என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? நான் தான் உனக்கு ஒத்து வர மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. பணம் இருக்கிறவனுக்கு எவ வேணா கிடைப்பா. என்ன தொந்தரவு பண்ணாத விட்டு. சரு ப்ளீஸ் கோ அவே. சரு சரு ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்க சரு. சரு சரு, டெல் மீ டா, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ப்ளீஸ் கம் ஆன் யா. என்ன
என்ன சொல்ற புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரு சரு, நான் பப்ளு வந்திருக்கேன். ஏந்திரி சரு சரு, ஏந்திரி சரு. அந்த இடியட்ட அடிச்சு சாவடிச்சிட்டேன். ஏன்டா நீ சரு அடிச்ச? சரு உனக்கு என்ன பாவம் பண்ணா? சரு ஏந்திரி சரு, நான் பப்ளு வந்திருக்கேன். சரு ஏந்திரி சரு, நான் பப்ளு வந்திருக்கேன். ஏந்திரி சரு சரு, பிளீஸ் சரு, ஏந்திரி சரு. பப்ளு, நீயா? ஆமா சரு, நான் தான். எப்படி இருக்க சரு, நல்லா இருக்கியா? உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. அவன் அடிச்சு போட்டேன் சரு, அடிச்சு போட்டேன். வேணும் லவ் இஸ் ஒன்லி ட்ராஷ். அது வெறும் உடல் கவர்ச்சி. அத அனுபவிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அதுல ஒண்ணு இல்லன்னு. என்ன புரிஞ்சுக்க சரோ? பைத்தியக்கார போடு, உங்ககிட்ட தான் சொல்லு. முதல்ல இங்க இருந்து போ. பப்ளு செஞ்ச கொலைய தான் செஞ்சதா ஏத்துக்கிட்டு சரு ஜெயிலுக்கு போயிட்டான். தனக்காக அவ செஞ்ச தியாகத்தை நினைச்சு பப்ளு ரொம்ப வேதனைப்பட்டான். ஆனா அவளை காப்பாத்த அவனால ஒண்ணும் செய்ய முடியல. ஏய் கீதா, இவ பேர் சரஸ்வதி, கூட்டிட்டு போய் வேலையை செய்ய சொல்லு. வாமா வா. பார்த்தது போது வா. என்னடி இது, உடம்பு நோகாம பெருகிட்டு இருக்கா? நல்லா பெருக்கு. ஏய், உன்னை பார்க்க பப்ளு யாரோ வந்திருக்காங்க, போ. பப்ளு, நீ எந்த தப்பும் பண்ணல. எப்படியும் ஒரு நாள் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் சரு.